ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட் வீடியோ தான் அது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து லைட்டாக வந்து பேசிக் நீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ க்ராசரிஸ் அண்ட் எல்லாமே. ஸோ சென்னையில் நான் நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லாக்டவுன் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது எங் ஆஸ் யூஷுவல் வந்து எப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. நார்மல் இன் சென்ஸ் ஒரு 75% ஆஃப் பீப்புள் வெளியில் இருக்காங்க, 25% இல்லை. அண்டு பஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு லோ ஃப்ரீக்குவென்சியில் ஓடிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவேன். இப்போ நான் ஆக்சுவலி ரிலையன்ஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எப்படின்னு பார்த்திங்கன்னா 40 பேர் மட்டும்தான் உள்ளே விடுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்னேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ ரொம்ப கூட்டம் சேராமல் பண்ணுறாங்க. அண்டு பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு அந்த ஷாப்ஸு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிபி அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டோரு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அது, ஏன்னா கூட்டம் நிறையா சேரக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி பேசிக் நீட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் அவ்வளோ ஸ்டாக்கும் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டெலிஜென்ட்டாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது நல்லது. மொத்தமாக வாங்குறதோட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சா ஒரு இன்னும் கொஞ்சம் பேரும் வாங்கலாம். அண்டு மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ. ஸோ நான் டீ கடையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அண்ட் வாட் டு சே, நல்ல விஷயம் இது. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து க்ரௌடு கொஞ்சம் வந்து கம்மி தான் ஆயிருக்கு வென் கம்பேர்ட் டு பாஸ்ட். ஸோ நேற்று வந்து ஃபுல் ஷட் டவுனு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 75% ஆஃப் த பீப்புள் வெளியில் இருக்காங்க. ஸோ பேங்க்ஸும் இருக்குது. பேங்க்ஸும் நான் வந்து பார்த்தேன். பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் போனேன். ஸோ ஏடிஎம்மில் வந்து பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப தேவையான இதுதான் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் ஆர் வித்ட்ராயலில் வந்து லிமிட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ மணி இருந்தால் தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் ஆர் வித்ட்ரா பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஏடிஎம்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன் இந்த லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பேனிக் ஆகணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வீட்லேயே இருங்க. ஸோ நான் பேங்க்குக்கு போனால் கூட இப்போ அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வரீங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வேணாம் எதுக்கு லைக் என்ன சொல்கிறது. நான் வந்து போகும்போது நிறைய பேர் பார்த்தேன். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து வேணான்னே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பேனிக் ஆகாமல் ஒரு கும்பல் சேரமாக வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ போய் பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சமகாலியாக தான் இருக்குது ஸ்ட்ரீட்ஸ்லாம். அண்டு கொஞ்சம் ஒரு 75% ஆஃப் பீப்புள் வந்து வராங்க. பட் அந்த கார் க்ரௌடு அந்த மாதிரி தான் இருக்குது தவிர்த்து இந்த ஒரு மாஸ் கேதரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸும் ஓப்பனில் இருக்குது. அண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ கைஸ் எல்லாருமே அவங்களோட ஜாப் பண்ணுறாங்க. அண்ட் வாட் டு சே இந்த துப்புரவு பணியாளர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரியல் சல்யூட்டு. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சென்னையை சுத்தப்படுத்துகிறாங்க. சென்னையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்டேட் ஆர் வாட் டு சே டிஸ்ட்ரிக்ட் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு பேக் போன். ஸோ க்ளீனாக வச்சுக்க ஸோ நல்லா பண்ணுறாங்க. அண்டு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இப்போ வந்து சானிடைசர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து அது பண்ணிவிட்டு உள்ளே போகணும், உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் சேர்க்காமல் கொஞ்சம் ஸ்டாக்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதையோட அப்டேட்டு. அண்டு ட்ரெயின்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கிடையாது. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் ஏதாவது பண்ணணும் அப்படி சொன்னிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸ்பீட் போஸ்ட்டு வந்து அது ஆக்சுவலி என்னென்னா ஒரு இடத்துல போயிட்டு அங்கேருந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க போல். ஸோ அதை வந்து பிரிக்கிற இடத்துல வந்து எல்லாருமே லீவு. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு உங்களுக்கு தேவையான இப்போ வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு லிவிங்க்கு ஃபுட் ஃபுட் ஆர் பெட்ரோல் அந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஸோ அந்த பேசிக்ஸ் நீட்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆஸ் யூஷுவல் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது இப்போ. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வீட்லேயே இருங்க. அண்ட் நான் ஏன் வெளில போனேன் அப்படின்னு கேட்கல நீங்கள். ஸோ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வீட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தக்காளி எல்லாமே வாங்கி வைக்கணும். ஸோ இது தக்காளின்னு மட்டும் இல்லை, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு வாங்கி வச்சுட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒன்று ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒரு 1 kg அது மாதிரி வாங்கி வச்சுட்டா. ஸோ என்ன சொல்கிறது இப்போ வேணாம் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ண வேணாம், கூட்டம் கம்மியாகும். ஸோ நம்ம ஒரு நாலு பேருக்கு வந்து நாலு பேர் போகலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி போயிட்டு பார்த்தேன். அண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் இருக்கும், நான் இப்போ விஜயவாடாலேருந்து வரேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து நான் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன், நீங்கள் வந்து சென்னையிலே இருக்கிறது பெட்டர். ஸோ ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் அது எதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அதுவும் வந்து இந்த பார்டர்ஸில் சீல் பண்ணி வச்சுருக்காங்களாம்.
ஸோ அது ஒரு பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்ளம்னு. ஸோ பார்த்துக்கோங்க அது. அண்ட் இதே மாதிரி வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து 31st வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம் மறுபடியும் ஒரு ஜனதா கர்ஃப்யூ வர்றதுக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் வந்து கொஞ்சம் ரொம்ப போயிட்டுருக்கு ப்ராப்ளம். ஸோ அது வந்து அது எந்த லெவலுக்கு வந்து அவங்க இது பண்ண போகிறாங்க தெரியல. பட் நம்ம ஒரு ப்ரிகாஷனே லெவலாக பார்த்திங்கன்னா இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் இன் சென்னை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை, ஈரோடு அண்ட் காஞ்சிபுரத்தை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு இதில் தான் வந்து மெயினாக ஒரு அஃபெக்ட் ஆனவங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது. இப்போ வந்து தாய்லாண்ட்லேருந்து வந்து இப்போ ஈரோட்டில் நான் ஒன்று பார்த்தேன். ஏன் அது வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருந்தார், ஏன் வந்து ஈரோடு நாங்கள் சேர்த்தோம்னா தாய்லாண்ட்லேருந்து ரெண்டு பேரும் வந்தாங்க ஈரோடுக்கு. ஸோ அதுக்காக அவங்கள வச்சு பண்ணோம் அதனால தான். ஸோ யஸ் அண்ட் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க அண்ட் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போவுமே ரொம்ப பேனிக் ஆக வேணாம், நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது அண்ட் உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க அண்டு ரொம்ப டிமாண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன். ஸோ நான் சொன்ன மாதிரி நோ கான்டாக்ட் டெலிவரி எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஓகே பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹைஜீன். ஸோ ரொம்ப பேசுகிறேன் அண்ட் நான் இதே மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சால் சொல்கிறேன். அண்ட் பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே இருக்குது, ஏடிஎம் பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப அறிபிரியாக போய் இன்றைக்கெல்லாம் முடிச்சிடணும்னால கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். So that's it and bye.